எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி சூப்பரான பட்டர் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் அரை கிலோ எலும்பு இல்லாத சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் வந்து கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம், அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம், அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஊற வைங்க. நம்ம இப்படி பண்ணுறதால என்னென்னா, நம்ம சிக்கன் குழம்பு பண்ணிக்கிட்டு உடனே சாப்பிடும்போது சில நேரம் அந்த சிக்கன் துண்டுலெல்லாம் உப்பு மிளகாய் பிடிக்காத மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டே மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோன்னா, நமக்கு சிக்கன் குழம்பு வச்சுட்டு உடனே சாப்பிடும்போது நமக்கு அந்த உப்பு மிளகாயெல்லாம் பிடிச்சி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நம்ம சமைக்க ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டே இதை ஊற வச்சுருங்க. அப்போ தான் நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி வரும்போது கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸில் அது ஊறியிருக்கும். இப்போ பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் உருகுனதும் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1 பிரியாணி இலை, 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய் இதை சேர்த்துக்கலாம். ஏலக்காய் வந்து 1 போட்டால் போதும். நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா ஏலக்காவோட ஃப்ளேவர் வந்து டாமினேட் பண்ணும். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே 1 பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது அதை இதில் சேர்த்துருக்கேன். அதை சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து லைட்டாக கண்ணாடி மாதிரி வதங்கினா போதும். இது கூடவே 1 துண்டு இஞ்சி, 1 துண்டு பூண்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதுவுமே நம்ம இஞ்சி பூண்டுமே அதிகமாக சேர்த்துடக்கூடாது, அளவாக சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம்லாம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி நறுக்குனது அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் 1-5 முந்திரி அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளியெல்லாம் நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. மூடி வச்சு வேக வைங்க. அப்போ நமக்கு சீக்கிரமாகவே வந்துடும். பாருங்கள், நான் மூடி வச்சு 1-5 மினிட்ஸ் வேக வச்சேன். தக்காளியெல்லாம் நல்லாவே வந்திருக்குது. இனி நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டேன். அரைச்சதை ரெடியாக வச்சுக்கோங்க. அப்புறமா பேன் அடுப்பில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் உருகுனதும் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா லைட்டாக வதக்கிக்கோங்க. அது பொரிஞ்சதுமே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை இது கூட ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சமாக 1/2 கப் தண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அது கொதிக்க விடுங்க. இப்போ இதில் கொதி வர ஆரம்பிக்கும் போது 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாய்த்தூள் வந்து காஷ்மீரி சில்லி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சாதா நம்ம வீட்டு மிளகாய்த்தூள் சேர்க்கும்போது கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, ஏன்னா அது காரம் அதிகமாக இருக்கும். மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இது கூட போட்டுடலாம். போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம், ஏன்னா சிக்கன்லேருந்து தண்ணி வரும். அதனால் லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1-10 மினிட்ஸுக்கு வேக வைங்க. 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் இடையில 2 வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டேன். இப்போ பாருங்கள், நம்ம போட்ட பட்டர்லாம் லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இப்போ நம்ம இனி கையில் கொஞ்சமாக கசூரி மேத்தி எடுத்து நம்ம கையாலேயே க்ரஷ் பண்ணி அதில் போட்டு விடுங்க. போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம வந்து பட்டர் எக்ஸ்ட்ரா சேர்க்க சேர்க்க நமக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட பட்டர் சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மாதவாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.